விவசாயிகளின் அனுமதி இல்லாமல் விவசாய நிலங்களில் உயர் மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்து செல்வதற்கு ஆட்சேபனை தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மாதம்பட்டி மேல்சித்திரை சாவடி தென்னமநல்லூர் பூளுவப்பட்டி ஆலாந்துறை முத்துவாராயபுரம் மற்றும் செம்மேடு போன்ற கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் பூமியின் வழியாகவும் நொய்யல் நதிக்கரை மற்றும் ஓரத்தின் வழியாகவும் உயர் மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்து செல்ல மின் வாரிய சார்பாக பணிகள் மேற்கொள்ள உள்ளன. இந்நிலையில் இதில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாணியிடம் மனு அளித்தார். மனுவில் உயர் மின் கோபுரம் அமைத்து எந்தெந்த வழித்தடத்தில் செல்கின்றது என்பதற்கான முழு விளக்கமும் இதுவரை மின்சார வாரியம் அளிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் பல விவசாயிகளிடம் மின்சார வாரியம் அனுமதி பெறாமல் விவசாய பூமிக்குள் மின்சாரம் செல்ல மின்சார பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் உடனடியாக விவசாய விளைபொருட்களை அப்புறப்படுத்தி தர வேண்டும் என்றும் அலைபேசியில் பல விவசாயிகளை மின்சார அதிகாரிகள் அடிக்கடி மிரட்டி வருகின்றார்கள். இதனால் திடீரென அமைக்க உள்ள மின் கோபுரத்தால் விவசாயிகளின் நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு பல லட்சம் ரூபாய் பொருளாதார நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது விவசாய பூமிகளில் பாக்கு தென்னை மஞ்சள் வாழை மற்றும் மிளகாய் போன்ற நீண்டகால பணப்பயிர்களை வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறான பயிர்கள் உடனே அகற்றப்படுத்த விவசாயிகளிடம் மின் வாரியம் தெரிவிப்பதால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைவதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மின் கோபுரம் அமைக்கிற பணியினை விவசாயிகளுக்கு தெரியாமலேயே, விவசாயிகள் அனுமதி பெறாமலேயே, அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கலாமலேயே உயர் மின் கோபுரம் அமைக்கிற பணியை மேற்கொண்டு வருவதாக விவசாயிகளை அச்சுறுத்தி இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எங்கே ஆலாந்துறை மாதம்பட்டி செம்மேடு இருட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற விவசாய பகுதி இதுதான் கோவை ஒட்டி, அதையும் அழித்து விடலாம் என்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திட்டம் எப்படி நடைபெறுகிறது என்றால், சேட்டலைட் மூலியமாக இங்கே கம்பனட்டால் இந்த உயர் மின் கோபுரத்தை கொண்டு செல்லப்படும் என்ற அறிவிப்பை யாருக்கும் தெரியாமலே ரகசியமாக எடுத்து மின் தளவாடங்களை கொண்டு வந்து தோட்டத்துக்குள் வந்தார். அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அனுமதிக்க கூடாது என்று விவசாயிகள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே உயர் மின் கோபுரத்த கம்பிகளால் பல யானைகள் அடிபட்டு இறந்திருக்கிறது. இறந்தது யானை மீது, ஆனால் வழக்கு விவசாயி மீது. ரொம்ப வினோதமாக இருக்கிறது. ஆகவேதான் அத்தகைய விபரீத விளைவுகளை உருவாக்க இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்யக்கூடாது. மாவட்ட நிர்வாகத்தை கேட்டோம், அவர்களுக்கும் தெரியாது என்று சொல்கிறார்கள். நிர்வாகத்துக்கும் தெரியாமல், விவசாயிக்கும் புரியாமல், சேட்டலைட் மூலியமாக அதிசய மனிதர்கள் யார் அங்கே மின் கோபுரம் அமைப்பது என்பது கேள்விக்குறியாக ஆகவேதால் மின் கோபுரம் அமைக்கிற பணியை தடுப்போம், அச்சுறுத்தி விவசாயிகளை